சத்யா யாருக்கும் கிடைக்கக்கூடாது என கொலையாளி பரபரப்பு வாக்குமூலம் சென்னை அடுத்த ஆனந்தூர் ராஜா தெரு காவலர் குடியிருப்பில் வசித்து வருபவர் மாணிக்கம் இவரது மனைவி ராமலட்சுமி இவர் ஆதம்பாக்கம் காவல் நிலைய குற்றப்பிரிவில் காவலராக பணிபுரிந்து வருகிறார் இவர்களது மகள் சத்யபிரியா இவர் தீநகரில் உள்ள தனியார் கல்லூரியில் பிஏ படித்து வருகிறார் சத்யபிரியாவை ஆனந்தூர் ராஜா தெருவில் வசிக்கும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி தயானன் என்பவரது மகன் சதீஷ் ஒருதலையாக காதலித்துள்ளார் மாணவி சத்யபிரியா காதலிக்க மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கல்லூரி செல்வதற்காக பரங்கிமலை ரயில் நிலையத்தில் தனது தோழியுடன் வந்த சத்யாவிடம் சதீஷ் தகராறு செய்துள்ளார் அப்போது ஆத்திரத்தில் தண்டவாளத்தில் தள்ளிவிட்டதால் தாம்பரத்தில் இருந்து கடற்கரை நோக்கி செல்லும் மின்சார ரயிலில் சிக்கி சத்யா தலை துண்டாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனிடையே மகள் இறந்த சோகத்தில் தந்தை மாணிக்கம் விசுமருந்தி தற்கொலை செய்து கொண்டார் இந்த நிலையில் தப்பி ஓடிய சதீஷ் கிழக்கு கடற்கரை சாலையில் சுட்டி கொண்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து சதிசை ரயில்வே போலீசார் கைது செய்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் சதிசிடம் போலீஸ் நடத்திய விசாரணையில் உயிரிழந்த மாணவியை சிறுவயது முதலே எனக்கு தெரியும் என்றும் சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் அவர்கள் வசித்த குடியிருப்புக்கே குடிபெயர்ந்து விட்டோம் பின்னர் மாணவி மீது காதல் ஏற்பட்டு அவரிடம் தெரிவித்த போது அவர் ஏற்க மறுத்து பெற்றோரிடம் கூறியதால் காவல் நிலையத்தில் என்னுடைய பெற்றோர் மீது என் மீது புகார் அளித்தனர் பின்னர் எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது என எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் சம்பவம் நடந்த அன்று அவரிடம் பேசுவதற்காக வந்தபோது அவள் காதலை ஏற்கவில்லை என்பதால் அவரை தண்டவாளத்தில் தள்ளிவிட்டேன் இருந்தவர்கள் துரத்தியதால் அங்கிருந்து தப்பித்துச் சென்றேன் என கூறியுள்ளார் இதனிடையே கல்லூரி மாணவி சத்யாவை கொலை செய்த இளைஞர் சதிசை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது